வணக்கம் மக்களே. மாணவி ஸ்ரீமதியின் மரணம் பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலையா இல்லைனா கொலையா அப்படின்றது வந்து இதுவரைக்கும் கிடைச்ச சாட்சிகளை வச்சு வந்து தீர்மானிக்க வந்து முடியல. ஸோ அரசாங்கம் சைட்லேருந்து தற்கொலை அப்படின்னு வந்து சொன்னாலும் ஸ்ரீமதியோட தாயார் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, என்னோட மகன் தற்கொலை வந்து பண்ணிக்கல, இது சதி செய்யப்பட்ட மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியான பகீரான 6 தகவல்கள், ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டுமின்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமதி தாயார் பாத்தீங்க அப்படின்னா எங்களோட அதாவது மறுபடியும் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையானது வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பிரேத பரிசோதனை வந்து பண்ணதுக்கு அப்புறம் அறிக்கையை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 விஷயங்களை வந்து இம்பார்ட்டண்ட்டாக மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 6 விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ முதலாவதாக பிரேத பரிசோதனை பண்ணப்போ அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றது வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா மாணவி இறப்பதற்கு முன்பாக அவரின் உடலில் வந்து காயங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 13 தேதி இரவு பார்த்தீங்க அப்படின்னா மாணவி இருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 14 தேதி காலையில் தான் வந்து அந்த மாணவனுடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதுவும் இறந்த உடல் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து போயிருக்காங்க. அப்போ தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 14 தேதி மதியம் இல்லைன்னா காலையில் தான் வந்து போஸ்ட்மார்ட்டமே வந்து பண்ண இது பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேத பரிசோதனை தொடங்குவதற்கு முன்பாகவே 36 முதல் 48 மணி நேரத்திற்கு முன்பாக மாணவி உயிரிழந்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லாருக்குமே வந்து பெரும் அதிர்ச்சியான தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து மாணவி இறப்பதற்கு ஒரு 24 மணி நேரம் அப்படின்னா கூட ஒத்துக்கலாம், இங்கே 36 முதல் 48 மணி நேரம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காயங்கள் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து மாணவி எப்போ இறந்திருக்கும், 13 தேதி நைட் இறந்திருக்குமா இல்லைனா மதியமே வந்து இறந்திருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து இங்கே வந்து எழும்புது. ஸோ இது வந்து தற்கொலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இதயம் உள்ளிட்ட 5 உறுப்புகள் அனுபவப்பட்டுள்ளன, அதிக ரத்தப்போக்கும் மரணத்திற்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று மட்டும்தான் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கான இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு இது மட்டும்தான். மீதமுள்ள 5 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தற்கொலை இல்லை, சதி செய்யப்பட்ட கொலை அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கு வந்து இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஒரு 5 பார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதனால தான் ரத்த இது போக்குனால தான் வந்து இதுவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவியின் விழா எலும்புங்கள் முறிந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து 3வது மாடியிலிருந்து தான் வந்து மாணவி வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிச்சு அப்படின்றது வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பள்ளி வளாகம் வந்து சொல்றதுனால, ஸோ மேலிருந்து குதிச்சிருக்கிறதுனால வந்து விழா எலும்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதாவது முதலாவதாக பிரேத பரிசோதனை பண்ணுறப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து மருத்துவர்கள் அறிச்ச ஒரு அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதே தான் வந்து 2வது வாட்டியும் வந்து பண்ணுறப்போ வந்து மருத்துவர்கள் வந்து அறிக்கையாக வந்து சமர்ப்பிக்கணும். ஏன்னா வந்து 2வது வாட்டி பண்ணுறப்போ மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏதோ ஒரு சதி இருக்குது, இது வந்து தற்கொலை இல்லை அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதியோட தாயார் பார்த்தீங்க அப்படின்னா சில கோரிக்கைகள் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏன்னா வந்து பெரிய கலவரமே, கள்ளக்குறிச்சி அப்படின்றது வந்து பெரிய கலவரமே ஆயிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ எல்லா மீடியாக்களுமே வைரலாக வந்து பரவிச்சு. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இந்த சந்தேகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா +1 500 மதிப்பெண்கள் வந்து என்னோட பொண்ணு வந்து எடுத்திருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்னால என் பொண்ணு வந்து இறந்துச்சு அப்படின்றத வந்து என்னால் ஒத்துக்க முடியாத ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து மென்டல் டிப்ரெஷனால வந்து இறக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகமான இது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே சீமானா இருக்கட்டும் பெரிய பெரிய யுவர்கள் தலைவர்கள் எல்லாருமே இது சொல்றது தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டரும் வந்து எழுதி வச்சிருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா பல மர்மங்கள் வந்து இப்போ வந்து வெளியாயிருக்கு. ஸோ 3வது மாடியிலிருந்து மாணவி கீழே குதித்த இடத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை அப்படின்றத வந்து தாய் வந்து குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க. ஸோ என்னோட மாணவி அதாவது என்னோட மகள் பார்த்தீங்க அப்படின்னா 3வது மாடியிலிருந்து தான் வந்து குதிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையுமே வந்து இல்லை, அங்கே ரத்தம் வந்து அந்த சொற்ற இது கூட வந்து அங்கே இல்லை அப்படின்ற ஒரு இது வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று CBCID அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து குதிச்சிச்சோ அந்த இடத்துல ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சி சமூக வலைதளங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றது வந்து கூடிய விரைவில் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து தெரிய வரும் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை 6 மணிக்கு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவர் சீருடையில் இருந்தது எப்படி,
இவங்க வைக்கிற ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செக்மேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு கேள்வியும் வந்து அப்படி வந்து இருக்குது அவங்களோட அந்த ஆவேதனை, அந்த இதுதான் வந்து அவங்கள வந்து அப்படி வந்து தூண்டிவிடுது. ஸோ என் பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு அதாவது நைட்டே வந்து இறந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ நைட் அப்படின்னா கலர் ட்ரெஸ்ஸில் தான் வந்து இருக்கும். எப்படி வந்து யூனிஃபார்ம்லேயே வந்து இருந்துச்சு, ஏன்னா இவங்க ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு பார்த்துருக்காங்க. அப்போது பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பொண்ணு ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் தான் வந்து இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணுறப்போ அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு இது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து பலதரப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் வந்து இந்த ஒரு கேஸில் வந்து வந்துட்டே இருக்கு நாளாக நாளாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி காட்சி, ஸோ இதுவும் வந்து மெயின். ஏன்னா வந்து அடித்து நொறுக்கு இருக்காங்க ஸ்கூலில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் கிடைக்காத பொருட்கள் எல்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஒரு ஸ்கூலில் என்ன இருக்கணுமோ அதை இருக்காமல் அதுவும் வந்து ஸ்கூலோட ஓனரோட இது ரூம் அது வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த ரூமில் வந்து கிடைக்கக்கூடாத பொருட்கள் எல்லாம் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து எழுதனா வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாணவி. ஸோ அந்த ஒரு லெட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க கேட்டப்போ அந்த லெட்டர் வந்து இவங்க கண்ணில் வந்து காமிக்கல, வெறும் வந்து போலீஸ் வந்து படிச்சுட்டு மட்டும் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சதுனால அந்த லெட்டரை வந்து இணையதளத்தில் வந்து அதாவது நியூஸ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டில் அதாவது ரெட் பென்ல வந்து எழுதியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மாணவி வந்து 12th படிக்கிறா, ரெட் பென் வந்து யூஸ் பண்ணாது, அது வந்து நோட் பண்ண வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ளூ பென்னாக இருக்கட்டும் பிளாக் பென்னாக இருக்கட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணு ஏன் வந்து ப்ளூ பிளாக்ல வந்து எழுதலை, ஏன் வந்து ரெட் பென்ல வந்து எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாயார் வந்து சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து எழுதின அந்த கையெழுத்து வந்து இது இல்லை அப்படின்றது வந்து அதிகாரப்பூர்வமாக நியூஸ் சேனலில் வந்து ப்ரெஸ் மீட்டே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேள்விக்குரியான சந்தேகமான ஒரு கேள்வி அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கையெழுத்து அதாவது எங்கள் பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக இருக்காது, ஏன்னா நல்லா படிக்கிற பொண்ணு, எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து சொல்லலை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு கேள்விக்குரியானது அப்படின்னே வந்து சொல்லலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி காட்சி, ஸோ அந்த ஸ்கூலில் செக் பண்ணுறப்போ சில நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிசிடிவி வந்து இல்லை அப்படின்ற ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் அதாவது ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னா சிசிடிவி கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ அங்கே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியானது வந்து இன்னும் வந்து சந்தேகத்துக்கு வந்து உள்ளாக்குது. ஸோ சிசிடிவி காட்சி கிடைச்ச வர பார்த்தீங்க அப்படின்னா ஓனரோட பையன் கரெக்டாக அந்த நடு ராத்திரியில் 10:13 பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போகிற அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சைடு வந்து போகிற மாதிரி ஒரு காட்சி வந்து கிடச்சிருக்கு. ஸோ எதுக்கு வந்து அந்த பையன் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சைடில் அந்த டைமில் வந்து போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இங்கே வந்து எழுது பாத். அதுவும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஐடி கார்டு, அதாவது ஐடி கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓனரோட ஐடி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிறந்த தேதி அப்படின்றது வந்து அன்னைக்கான டேட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்ற இன்னொரு சந்தேகம் வந்து எழும்புது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதில்கள் அப்படின்றது வந்து இன்னும் வந்து கிடைக்கவே இல்லை. சிசிடிவி ஃபோட்டேஜஸாக இருக்கட்டும், அந்த பையன் எதுக்கு போனால், ஓனரோட இதில் வந்து எதுக்கு வந்து இல்லாத பொருட்கள் அதாவது ஸ்கூலில் இருக்க வேண்டிய பொருட்கள் இல்லாமல் இல்லாத பொருட்கள் வந்து கிடைச்சிது, இதுக்கான பதில்கள் இன்னும் எதுவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் மறுபரிசோதனை அதாவது மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண செகண்ட் டைம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது வந்து தற்கொலை அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை வேறுபட்ட மாதிரி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டில் ஒரு மாதிரியும் செகண்ட் ரிப்போர்ட்டில் ஒரு மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தற்கொலை இல்லை, இது வந்து சதி செய்யப்பட்ட கொலை அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரே டாக்டர்ஸ் தான் பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டம், வேறு வேறு டாக்டர்ஸ் பண்ணாலும் ஒரே ரிப்போர்ட் தான் கண்டிப்பாக வரணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், கண்டிப்பாக ஜஸ்டிஸ் அப்படின்றது கிடைச்சதான் ஆகணும். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ஏன்னா உண்மைக்காக இவ்வளோ வந்து போராடி இருக்காங்க, கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும், வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது.